நான் இப்போ என்னென்னா வந்து ஒரு குட்டி குவிஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து தீவிரமான கமல் சாரோட ஃபேன் அப்படின்றனால கண்டிப்பாக படத்தில் எல்லா விஷயமும் வந்து குட்டி குட்டியாக வந்து நோட் இப்போ நாங்கள் எப்படி வந்து உங்கள் படத்தை நோட் பண்ணி சொல்கிறோமோ அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ எங்கள் விஜய் ஸ்டார்ஸ் கிட்ட வந்துட்டு கமல் சார் படங்கள்ல ஐக்கானிக்காக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து சில இது இருக்குது. ஸோ அதை காமிச்ச உடனே அது என்ன படம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். உங்களெலாம் இது ஒரு விஷயமே கிடையாது, அந்த மாதிரி தான் எல்லா விஜய் ஸ்டார்ஸ் ஒருத்தர் வருவாங்க சார். சிகப்பு ரோஜாக்கள், சிகப்பு ரோஜாக்கள், கரெக்ட் தானே? கரெக்ட் சார், கரெக்ட் சார், பெர்ஃபெக்ட் சார். ஆனா அந்த படம் ஐ திங்க் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து எல்லாரும் வந்து பூமே அதை பார்த்தா பயமா தான் இருக்கு. குருதி புனல் காட்டுங்க, காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. குருதி புனல் தானே? என்ன சார் இவன் திறந்த வேகத்துல அடிச்சு அடிச்சு அதுதான் வேலையாவே பார்த்துட்டு இருக்க இத்தனை வருஷமா. தெனாலி சூப்பர், தெனாலி வாங்க ராமரையா பார்த்து வாங்க. அவருக்கே தெரியாது எப்படி இருக்கிறது. ஐயா நல்லா சுத்தி வச்சிருக்காங்க. இது நிறைய இருக்கு, தேவமகன், விருமாண்டி, மகராசன் எல்லாத்துலயுமே இந்த போஸ்டர் இருக்காது. ஐயா சார் ராமரன் எனக்கு என்ன இதுன்னா சார், லோகேஷ் சார் வந்து விஜய்டி இருக்கிற எல்லாரையும் கொண்டு கொண்டு வந்துடுறாப்ல, காமிச்சிடுறாப்ல. என்ன ஏதாவது ஒரு காமெடி இடத்துல அவர் அவர் படத்தில் நடிச்சா சந்தோஷம் என்று சொல்லிட்டு இருந்தார் சார். ஏதாவது ஒரு இடத்துல அவர் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். ஆனால் காமெடி வேடம் வருமானு தெரியாது, நானே எழுத மாட்டேன் அந்த மாதிரி, அதனால வேறு ஏதாவது பண்ணிடலாம் சார். அவருக்கு தெரியாது சார், அவர் வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம் சார். அதனால் நீங்கள் அவரை வச்சு என்ன வேணா பண்ணலாம் சார். மிஸ்டர் ராமன் ஏனே வர்ற வாய்ப்பு கிடைச்சி விடுறேன். இல்லை இல்லை, அவருக்கு எழுதுறத பண்ணால் தான் முடியும், எக்ஸ்ட்ரா பண்ணால் பிடிக்காது. இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் கோடு போட்டால் நான் அதை தாண்ட மாட்டேங்க. Big fan of your work, sir. Thank you, sir. Thank you. என்ன படம் பண்ணியிருக்காரா சொல்லுங்க சார். ஒரு இயக்குனர் மத்தியில் நீங்கள் அறுவடை வச்சிருப்பீங்க, அது ரொம்ப தவறு. கைதி, மாநகரம், மாஸ்டர், விக்ரம், தளபதி 67, எல்லாமே அப்டேட் ஐயா. அதான் அப்டேட் கேட்டு எனக்கும் ஆசைதான், இன்னும் கொஞ்ச நாள். அவர் எது எனக்கு ஆசைதான் சொன்னது, தளபதி 67 பத்தி சொல்றது இல்ல, நீங்க அப்டேட் ஆகணும்னு ஆசைங்கிறாப்ல. ஐயா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படி ஆயிடுறீங்க. எந்த கேரக்டர் நான் கொடுங்க, பண்ணக்கூடிய ஆள் தாங்க, பண்ணி தரேன், பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரே ஒரு கோமணமா 16 வயது நிலை, 16 வயது நிலை, சூப்பர்.